வணக்கம். நீங்க பாத்துருக்கிறது மாஸ்டர் ஆக்ஷன்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் நவீன் மணிகண்டன் டைரக்ட் பண்ணியிருக்கிற என் சங்கத்து ஆள அடிச்சவன் எவன்டா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என் சங்கத்து ஆள அடிச்சவன் எவன்டா இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாலையும் சரி, இந்திய சினிமாலையும் சரி, உலக சினிமாலையும் சரி, இது வரைக்கும் அடிச்சு துவைச்சானாலாம் சரியா வராது, அடித்து துவச்சி கிளிப்பு போட்டு காய வச்சு எடுத்து அயன் பண்ணி மடித்து வச்ச ஒரு அத்தர பழசான ஒரு கதை தான் இந்த படத்தோட கதை. கதை என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? வீட்டு கடங்காமல் ஊர் கடங்காமல் நாலு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு குட்டி சேவராக போயிட்டுருக்கிற ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. சரி, கதை தான் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதே கதையோடைய ஏகப்பட்ட படம் புதுசு புதுசாக சீனை யோசித்து காமெடி பண்ணி நல்லாவும் இருந்திருக்குது. அதே மாதிரியே இவங்களும் வந்து கொஞ்சம் காமெடி பண்ணி ஏதாவது இந்த படத்தை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த படத்தையே வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் படம் பார்க்க ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷத்தே நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த டீம் இந்த படத்துக்குன்னு புதுசாக வந்து எதுவுமே யோசிக்கல அப்படிங்கிறது நல்லா அப்பட்டமாக வந்து தெரிஞ்சுது. ஏற்கனவே இதே மாதிரி இதே கதையோட ரிலீஸ் ஆன ஏகப்பட்ட படங்களோட சீனு எல்லாத்தையுமே அப்படியே உருவி இவங்க பேட்டாவும் சம்பளமும் கொடுத்து கூட்டிகிட்டு வந்த டெக்னீஷியன்ஸையும் ஆர்டிஸ்டையும் வச்சு இவங்க உருவின எல்லா சீனையும் அப்படியே டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த படத்தில் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த டீம் இந்த படத்துக்குன்னு வந்து எந்த ஒரு இதுலேயுமே எந்த டெக்னீஷியனும் சரி, டேரக்டரும் சரி, ரிட்டர்ன் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சரி, இவங்கன்னு புதுசாக வந்து எதுவுமே யோசிக்கலை. ஏற்கனவே இதே மாதிரி கதையில் வந்த சீன்ஸ் எல்லாம் திருடி இவங்க கூட்டிகிட்டு வந்த ஆர்டிஸ்டையும் டெக்னீஷியன்ஸையும் வச்சு எடுத்துட்டாங்க. ஒரு படமாகவும் இதை வந்து கொடுத்துட்டாங்க. நான் எத்தனையோ லோ பட்ஜெட் படத்தெல்லாம் பார்த்துட்டு இது பார்க்கறதுக்கு படம் மாதிரியே கிடையாது, இது வந்து ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த கேட்டகரியிலேருந்து தப்பிச்ச ஒரே படம்னா அதை இதை தான் சொல்லுவேன். ஓ, அப்போ இது பார்க்கறதுக்கு படம் மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் இல்லைன்னு சொன்னேன், படம் மாதிரி இருக்குதுன்னு நான் சொன்னேன். இந்த படம் வந்து படமும் கிடையாது, ஷார்ட் ஃபிலிமும் கிடையாது, இது ஒரு அக்மார்க், ஒரு நாடகம். ஒரு 2 மணி நேரம் நாடகத்தை தான் இதில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. நாடகத்திலலாம் பார்த்தீங்கன்னா, தூங்கி எந்திரிச்சாலும் மேக்கப்பு, தூங்க போகிறதுக்கு முன்னாடி மேக்கப்பு, குளிக்கிறதுக்கு முன்னாடி மேக்கப்பு, குளிச்சுட்டு வந்தாலும் மேக்கப்பு, அதே மாதிரி தான் நாடகத்தில் என்னென்ன விஷயமெல்லாம் நடக்குமோ அப்படியே இதில் எல்லாத்தையுமே வந்து நடத்தி காமிச்சிருக்கிறாங்க. நடிக்கிறது முதல் கொண்டு நாடகத்தில் எப்படி இருக்குமோ அப்படியே தான் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இன்னும் என்ன சொல்கிறது, மியூசிக் முதல் கொண்டுங்க, மியூசிக்கும் ஒரு நாடகத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான சீனுக்கு ஒரு த்ரில்லிங்கான சீனுக்கு பின்னாடி எப்படி வந்து மியூசிக் இருக்குமோ அதை அப்படியே வந்து இந்த படத்துலேயே வந்து மியூசிக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எல்லா நாடகத்தில் இருக்கிற மியூசிக்ஸையும் எடுத்து இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனுக்கும் த்ரில்லிங்கான சீனுக்கும் இவங்க பின்னாடி வந்து மியூசிக்கை வந்து பயன்படுத்திட்டாங்க. மொத்தத்தில் இவங்களாம் வந்து எதுவும் புதுசாக யோசிக்கல. நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் நம்பலை அப்படின்னா, உங்களுக்கோசரமே ஒரு அற்புதமான சீன் எடுத்து வச்சுருக்கிறேன். மாஸ் ரியாக்ஷன் சொல்லியே அந்த மாஸான சீனுக்குள் இந்த ஒரு சீனே போதும். டேரக்டர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், லைட்மேன் இவங்க நாலு பேரும் அவங்க வேலையை ஒழுங்காக செய்யலை அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சீனே போதும். இன்னும் புரியல அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்த இந்த சீனோட பேக்ரவுண்ட் மியூசிக்கை மட்டும் நல்லா கேட்டு பாருங்கள். நான் ஏன் இதை சீரியல்னு சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா புரிஞ்சிடும். இந்த ஒரு சீன்லேயே நாலு பேர் அவங்க வேலையை ஒழுங்காக செய்யலை. இதே மாதிரியே படத்தில் இருக்கிற மிச்சம் இருக்கிற எல்லா சீன்லேயும் ஒவ்வொரு டெக்னீஷியனும் அவங்க வேலையை ஒழுங்காக செய்யாதது தெல்ல தெளிவாக வந்து தெரியும். போதும், இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே அந்த படத்தை பற்றி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் பார்த்து உயிர் தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம். மொத்தத்தில் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறேன். மொத்தத்தில் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பேர் என்ன, என் சங்கத்து ஆள் அடித்தவன் எவன்டா, இந்த படம் மட்டும் ஒரு ஆவரேஜான தியேட்டர் செட்டை போட இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தா திரையரங்க உரிமையாளர் சங்கம்லாம் சேர்ந்து என் சங்கத்தை ஆள் அடித்தது எந்த படம்டா அப்படின்ட்டு கோர்ட்டில் கேஸ் போகிற அளவுக்கு இந்த படம் போயிருந்தாலும் போயிருக்கும். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இந்த படம் தியேட்டரில் வந்ததும் தெரில, போனதும் தெரில. அதேமாதிரி இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிறதும் யாருக்கும் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒன்று தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம். நன்றி.